ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ நாம இன்னைக்கு தருண் தேஜா டைரக்ஷன்ல வெளியிருக்கிற அஸ்வின்ஸ் படத்தை தான் ரிவியூ பண்ண போறோம். அண்ட் ரிவியூக்குள்ள போறதுக்கு மாதிரி, நம்ம சேனல் நீங்க புதுசா வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கேஸ்டிங் பாத்துருவோம். மொத்தமா இந்த படத்துல வந்து ஒரு 7 கேரக்டர் தான். இதுல பாத்தீங்கன்னா வசந்த் ரவி, விமலா ராமன், உதயராஜ், முரளிதரன், முக்தா மல்லா ரெட்டி, சிம்ரன் பாரிக் அண்ட் சரஸ்வதி மேனன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, யூகேல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஐலண்ட்ல ஒரு பெரிய பேலஸ் இருக்குங்க. ஆர்த்தி அப்படின்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்டுக்கு சொந்தமான ஒரு பேலஸ். சோ இந்த பேலஸ்ல ஒரு 15 பேர் இருந்திருக்காங்க. அவங்கள எல்லாரையும் ஆர்த்தி கொண்டுட்டு அவங்களும் சூசைட் பண்ணி செத்துறாங்க. சோ இதுக்கப்புறமா இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாண்டட் பிளேஸா மாறிடுது. சோ அப்படி ஹாண்டட் பிளேஸா மாறின இடத்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தணுன்றதுக்காக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க வசந்த் ரவி அந்த டீம் வந்து கூப்பிடுறாங்க. சோ இந்த டீம் பாத்தீங்கன்னா அந்த பேலஸ்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டின அந்த டீம் வந்துட்டு உயிரோட தப்பிச்சு வெளியே வந்தாங்களா அப்படிங்கிற அந்த படத்தோட கதை. இந்த இடத்த விட்டு ஓடி போகும் போதெல்லாம் என்னைய அறியாம இங்கே திரும்பி வந்துடுறேன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் தான். ஒருவேளை நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்க போறீங்கன்னா தயவு செய்து லேட்டா போகாம சீக்கிரம் போயிடுங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் ரொம்பவே வெயிட்டா இருந்தது. முக்கியமா சொல்லணும்னா இந்த படத்தோட சினிமாடோகிராஃபி ரொம்பவே பக்காவா பிளான் பண்ணி ஒரு பிரில்லியண்டான ஒர்க் வந்து POV-ல வச்சிருந்தாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஹைப்பையும் பயங்கரமா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் சொல்லணும்னா இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருந்த மியூசிக் டைரக்டர் விஜய் சித்தார்த் அண்ட் சவுண்ட் இன்ஜினியர் ஹரிஷ். சோ இவங்களோட ஒர்க் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் மூவிக்கு எந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் முக்கியமோ அந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க சொல்லலாம். சொல்ல போனா இந்த படத்தை தூக்கி நிறுத்தினதே அவங்க ரெண்டு பேர் தான் சொல்லலாம். அடுத்ததான் சொல்லணும் இந்த படத்தோட சினிமாடோகிராஃபர் அட்வின்ஸ் ஆக்கு. நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலஸ் நோக்கி தான் நடந்துட்டு இருக்கு. அந்த பேலஸ்குள்ளே தான் அதான் ஒரே லொகேஷன். சோ இது ஒரே லொகேஷனா இருந்தாலுமே பாக்குற நமக்கு போர் அடிக்காம ரொம்ப எங்கேஜிங்கா அவரோட சினிமாடோகிராஃபி ஒர்க் பண்ணியிருந்தாரு. அடுத்ததா முன்னாடியே நாங்க சொல்லியிருந்த மாதிரி இந்த படத்துல ஒரு 7 பேர் தான் நடிச்சிருந்தாங்க. சோ இதுல நடிச்ச எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் வசந்த் ரவிக்கு இந்த படத்துல கொஞ்சம் பெரிய போர்ஷன் இருந்தாலுமே அவருக்கு ஃபேஸ்ல ஒரு சில எக்ஸ்பிரஷன் வந்து இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் தோணுச்சு. மத்தபடிக்கு இந்த படத்துல ஆக்ட் பண்ண எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. யாரோ இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அர்ஜுன் சீக்கிரமா வா அர்ஜுன். இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ஆனா அவங்க எந்த அளவுக்கு ஹைப்ப கிரியேட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு அப்படியே அடுத்த வந்த காட்சி எல்லாமே டவுன் பண்ணிருச்சு. அண்ட் குறிப்பா சொல்லலாம் இந்த படத்தோட கதை எங்களுக்கு சரியா புரியல. அந்த படத்தோட கதை அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது கரெக்டா கன்வே பண்ணாத மாதிரி இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படத்தோட மெசேஜும் கூட சொல்லலாம், அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டது. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்குள்ள வந்து ஒரு டெவிலும் இருக்கும், ஒரு ஏஞ்சலும் இருக்கும். சோ இதை கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. எங்களுக்கு அப்படிதான் புரிஞ்சுது. ஒருவேளை உங்களுக்கு என்ன புரியுது இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன். வசந்த் ரவிக்கு கொடுத்திருந்த அந்த வாய்ஸ் ஓவர் படம் தான் நம்மள வந்து ஒரு 2 hours சோதிக்குதுன்னா, இவருக்கு இவரோட வாய்ஸர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இடையில வந்து அவரோட வாய்ஸரும் நம்மள சோதிச்சுட்டு இருந்தது. சொல்ல போனா ஜிவிஎம்க்கு அவரு டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் கடுப்பை கிளப்பிட்டாரு நம்மள. அது தாண்டி இந்த படம் ஓவராலா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஹாரர் ஃபிலிம் தான். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பாக்கணும்னு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு, போய் தியேட்டர்ல பாருங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அர்ஜுன் Rush Yes, sir!